ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்ரி. இப்போ நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஓவுலேஷனும் அதே மாதிரி, இப்போ எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு, நான் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ எனக்கு இனிமேல் வந்து நான் என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி ஆஃப்டர் ஓவுலேஷனும் நீங்கள் வந்து இந்த ஃபுட்டை எடுக்கவே கூடாது. அதாவது யூஸ்வலாக வந்து நமக்கு ஜென்ரலாக சில விஷயங்கள் தெரியும், நம்ம வீடியோவும் நிறைய போட்டிருக்கோம், இந்த மாதிரி உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் நமக்கே தெரியாத சில உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர்லியாக மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை தூண்டும். ஸோ அந்த மாதிரி உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா கற்றாழை. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம எல்லாருமே சாப்பிடவா போகிறோம் அப்படின்னு நமக்கு தோணும். பட் சில பேர் வந்து நீங்கள் இப்போ வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது உங்களுக்கு, இல்லைனா பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தான் எனக்கு கர்ப்பம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில சகோதரிகள் வந்து இந்த மாதிரி ரெமெடிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓவுலேஷன் வரைக்கும் இந்த ரெமெடிஸை வந்து எடுக்கலாமே தவிர ஆஃப்டர் ஓவுலேஷன் வந்து தெரியாமல் கூட இதெல்லாமே எடுத்துடாதீங்க. அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கர்ப்பப்பையில் கரு உண்டாச்சு அப்படின்னா அதை வந்து இது க்ளீன் பண்ணி வெளியில் தள்ளிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆலோவேரா எடுக்கவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகமும் அதே மாதிரி தான், நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க இரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனையில் இதெல்லாமே சரி ஃபாலோ பண்ணுவீங்க. கருஞ்சீரகம், ஓமம், ஓமத்தண்ணி, இது எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆஃப்டர் ஓவுலேஷன் ஸ்டாப் பண்ணிடணும். இல்லைனா வந்து அது ஒருவேளை நீங்கள் வந்து இல்லை, நான் வந்து இரெகுலர் பீரியட்ஸை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கிறேன், நான் இந்த மந்த் வந்து ப்ரெக்னென்சியே பிளான் பண்ணலை அப்படிங்கிறவங்க தாராளமாக ஃபுல் சைக்கிளுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கக்கூடாதது வந்து பார்த்திங்கன்னா ரா ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டின பச்சைப்பயிறு ராவா, அது பச்சைப்பயிராக இருக்கலாம், கொண்டக்கடலையாக இருக்கலாம், எது நீங்கள் முளைக்கட்டி எடுத்தாலுமே அதை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஆஃப்டர் ஓவுலேஷன் எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பாக்டீரியாஸ் வந்து இதில் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுனால இது வந்து உண்டான கருவுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கக்கூடாதது இஞ்சி. இந்த இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன பீஸு டீயில் தட்டி போட்டு சாப்பிட்றது, மொத்தமாக ஒரு ஃபேமிலிக்கே பிரியாணி பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். நான் சொல்கிறது தனியாக வந்து இஞ்சி சாறு குடிக்கிறது, அதுவும் வந்து நம்ம சேனல்லே கூட வீடியோ போட்டிருக்கோம். அந்த கர்ப்பப்பை வந்து நல்லா க்ளீன் ஆகணும், கிளென்ஸ் ஆகணும் அப்படின்னா இஞ்சி சாறு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இஞ்சி வந்து தனியாக எடுத்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா அண்ட் அன்னாசி, இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஆஃப்டர் ஓவுலேஷன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். இதில் இருக்கிற அந்த கெமிக்கல் ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வாயை வந்து ஓப்பன் பண்ணி நமக்கு பீரியட்ஸை இன்டியூஸ் பண்ணும். ஸோ அதனால் இந்த ரெண்டு ஃப்ரூட்ஸையுமே வந்து நீங்கள் ஆஃப்டர் ஓவுலேஷன் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கக்கூடாத உணவு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்குக்குடு சிக்கன். அதாவது பார்த்திங்கன்னா அன்குக்குடுன்னு சொல்ல முடியாது, சரியாக வேக வைக்காத இறைச்சி உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதனால தான் அவுட் சைட் ஃபுட்டு வேண்டாம் வேண்டான்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டு வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்லெல்லாம் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி கொடுத்துருவாங்க, அப்போ சிக்கன் வந்து போதுமான அளவு வெந்திருக்கா, அதில் உள்ள கிருமிகள்லாம் வந்து செத்துருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒரு ஷவர்மா, தந்தூரி அந்த மாதிரி ஐட்டமும் அப்படி தான், அது வந்து நம்ம வீட்டில் இப்போ எப்படி நார்மலாக நம்ம குக் பண்ணால் நல்லா குக் பண்ணி குக்கர்லேயோ இல்லை நான் இதாகவோ போட்டு ரொம்ப நேரம் நல்லா வேக வச்சு பூவாக நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சாப்பிட்றது சேஃப். அந்த டைமில் போய் வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இது தான். அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடக்கூடாத உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட், அதாவது ப்ராசஸ்டு ஃபுட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ ஒரு பர்கரோ பீஸாவோ அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை வந்து நீங்கள் ஆஃப்டர் ஓவுலேஷன் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதில் கலக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கருவை பாதிக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதோடு சேர்த்து இது கூட நம்ம சாப்பிட்ற அந்த சாசஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவை ரொம்பவே பாதிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கூடாத உணவு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரா மில்க் டெய்ரி ப்ராடக்ட்ஸில் செஞ்சது. இப்போ ஜூஸ் அப்படின்னு கடையில் போனீங்க அப்படின்னா சில நேரங்களில் டோன்ட் அந்த மில்க் வந்து பாய்ச்சரைஸ்டு மில்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கெட்டை கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரா மில்கில் செஞ்ச ஜூஸஸ் அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். சீஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாதது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து ஆஃப்டர் ஓவுலேஷன் கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அது வந்து கருவை பாதிக்கிச்சு, சீக்கிரமே வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸை வந்து அதிகப்படுத்திடும்.
அதாவது வெள்ளச்சக்கரையை நல்லா வெயிட் ஆக்குறதுக்காக அவங்க பயன்படுத்துகிற, ப்ளீச் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட கருவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும். ஸோ ஸ்வீட்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியம், டீ காஃபி, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கப் அந்த மாதிரினா ஓகே. மற்றபடி ஒரு நாளைக்கு நாலஞ்சு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது, நாலஞ்சு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது, அடிக்கடி சாக்லேட் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஏன்னா அந்த கஃபைன் அப்படிங்கிற பொருள் வந்து காஃபி டீயில் மட்டும் கிடையாது, முக்கியமாக காஃபியில் தான் இருக்குது. அது வந்து சாக்லேட்ஸ்லேயும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கஃபைன் உள்ள உணவு எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷனோ இல்லை உங்களுக்கு டேட் வந்து தள்ளி போகும்போதோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த உணவுகளை பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.